Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? ஹலோ கசல்கம் பேக் டு ட்ரீம்ஸ்ல இன்னைக்கு என்னோடதுனா டாப் 10 சேஞ்சஸ் இன் ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போறோம். என்னடா டாப் 10 சேஞ்சஸ் அப்படினு கேட்டினா, சோ இன்னைக்கு வந்து பார்த்தனா மெயின்டனன்ஸ் பிரேக்கப் போட்டு வந்து பார்த்தனா இன்னி யாருமே விளையாட கூடாதுடா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தனா யாரையுமே விளையாட மாதிரி வந்து பண்ணிட்டுபாங்க. அதுக்கான காரணம் என்னடி பார்த்தனா அப்டேட் வந்து பார்த்தனா வருதுங்க. சோ அதனால வந்து யாராலயே விளையாட முடியாதுன்றதுனா நார்மலாக வந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா என்னென்னலாம் வந்து பார்த்தா சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வந்து பார்த்தா சொல்ல போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தா வீடியோ காலத்துக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டை பார்க்குறப்போ வந்து எனக்கு சிரிப்பாகவே வந்துச்சு. என்னடா இது பெட்டு கிருட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வாயில் பல்லுக்குச்சலாக வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்தா ஒரு அனிமேஷனுங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து பார்த்தா இப்போ அப்டேட் பண்ணணும் வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் வர வரப்போதா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்படியே பனிலாம் கட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிஃப்ட் பாக்ஸ் அது யூஎம்பி கண்ணாங்க. ஸோ இது யூஎம்பி கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஸ்லேயே கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டோ ஏதோ ஒன்று போனுங்க, கோல்டா பிளாட்டினமானு தெரியலையா ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பண்ணால் ரிவார்டு மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். எப்படியோ ஒரு மொக்கையான பவர் தான் கொடுத்துருப்பாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் கிளைம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் ஸ்நாக். ஓகே, ஸோ பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. என்னடா அது பின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தா பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னு நான் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு கன்று கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்று கிடக்குதுறா அப்படின்னு சொன்னால் எங்கன்னு தேடி கிடப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின் பண்ணி விடுவோம் இல்லையா, இந்தாடா பின் பண்ணி விடுறா எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணுவோம் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் சிஸ்டம் எவாலுவேஷன் அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணா பின் பின் பண்ண முடியும். ஸோ அதாவது வந்து உங்களால் பார்க்குற எல்லாத்தையும் பின் பண்ண முடியும், வீடை பின் பண்ண முடியும், ஓடை பின் பண்ண முடியும், கதவு பின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வச்சு பின் பண்ணாலும் பின் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பும் போட்டிருப்பாங்க. நீ ஏன்டா வீடியோ கிளிப் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட அட்வான்ஸ் சர்வர் இல்லைங்க. ஸோ இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றத நான் அப்படியே வந்து ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா போட முடிஞ்சா போடுறேன். ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்க போகிறீங்க. அப்புறம் என்ன நீ போடுற அப்படின்னு கேட்பீங்களா, அதுவும் ஒரு வகையான வாஸ்தவம் தான். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 8. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு மெயினாக ஆப் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் 7 கேரக்டர், அதாவது நம்ம சுரோனா சுரோனா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்புட் நல்லா சுற்றிட்டு இருந்தமே இதுக்கப்புறம் நீங்கள் அதை எவனுமே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வழியாக்கி விட்டாங்க. இது எதுக்கு பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே லைட்டாக காட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்றது பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிடையாது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கின அதுக்குள்ள என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் இல்லையா, மாசத்துக்கு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத வேலை ஃபுல்லாத்தையும் வந்து சிஆர் 7 மேலே வந்து அவங்களுக்கு என்ன காண்டோ என்னன்னு தெரியல. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதான் பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விடுறன்ற பேரில் இன்னைக்கு அடி மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து சுட முடியாதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 7. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினில் வந்திருக்க சேஞ்சஸ் கைஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டோக்கன் கொடுத்து ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெண்டிங் மிஷினில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவீங்க. இப்போ ஒரு ஏகே ஒன்று வாங்க போகிறோம், நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டீமேட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து
நாலு டோக்கன் கேட்பாங்க இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 டோக்கன் கேட்பாங்க. 400க்கு நாயகடா போறது அப்படின்னு கேட்டா நீங்க அந்த அளவுக்குலாம் பயப்படுத்தாவில்ல. 400 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100ன்றது, அதாவது எப்படி சொல்றதுன்னா 1ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா 100னு வச்சிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி விட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு வேலை கொச்சை கொச்சன் வரதுக்கா அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃப் டோக்கன் சொல்கிற மாதிரி, எஃப் டோக்கன் ஆல்ரெடி ரெடியூம் பண்ணுறது. இது எஃப் டோக்கன் தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அது பேர் கரெக்டாக தெரியல. வெண்டிங் மிஷினோட டோக்கனே வச்சுப்போம். அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்சன் காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து அப்டேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோக்கன் மட்டும் கீழே இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொச்சை கொச்சன் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் ஆக்சுவல் ட்ரிக்னு வாயில் வருது. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 6. ஓகே, ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கிடையாதுங்க, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வரப்போகுது. ஸோ அப்படியாடா வரப்போகுது அப்படின்னு கேட்டால், ஒரு கன்னு தான். இது கன்னு பேர் என்ன அப்படின்னா MAC-10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மேக் 10 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ MAC-10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா MP40 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் இதை விளையாடி பார்க்கல, ஏன்னா நம்ம கிட்ட அட்வான்ஸ் வரது இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி விடுங்க, ஒரு நாள் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் கிடைக்கிறப்போ வந்து நம்மளும் போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்க வேண்டியதுதான். ஸோ கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோலாம் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட கிடைக்கல அப்படின்றனால வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிச்சிட்டேன். ஸோ இந்த கன்று வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஸோ நம்ம விளையாடி பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றது. அவங்களுக்கு அது அப்படி இருக்கலாம், நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சேஞ்சஸ் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 5. ஓகே, ஸோ இது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர்னு சொல்லுவாங்களா, அது இது பேர் என்னன்னு தெரியல, பேனர் தான் நினைக்கிறேன். ஸோ இது கட் அவுட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துருவாங்க. அப்படியா சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டினா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏதோ கம்பியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி கட்டியிருக்காங்க போல. ஐயா சாஞ்சிரும்ட்டா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டிசைன் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. இது கிறிஸ்மஸ்க்காக இப்படி கட்டினாங்களா இல்லை எதுக்காக அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதில் ஒரு வேலை வீடியோ கூட ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க இல்லையா, இருக்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி வந்துடும் இல்லையா, கன்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சேஞ்சஸ் பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 4. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் சேஞ்சஸாக தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்களா இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டதுனா மேப் தொட்டு வந்து தேடிட்டு கலக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேப் கிட்ட வந்துட்டோமா ஆச்சு, மேப் கிட்டன்ற மாதிரி இப்போ நம்ம பீக்கில் இறங்க போகிறோமா, பீப் கிட்ட வந்துட்டோமா, பீப் கிட்ட வந்துட்டோமான்னு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும் அங்கே தான் பீக் இருக்குன்ட்டு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான ஒரு கன்ஃபியூஷன் வந்து வேணா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கரெக்டாக இருக்குமா, இங்கே தான் இறங்குமா அப்படின்றது இருக்கும். எதுக்கும் மேப் எல்லாம் தொட்டு வந்துன்னா செக் பண்ணி பார்த்துப்போம். இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்தே பார்த்துக்கலாம்டா இதான்டா பீக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கொஞ்சம் ஸ்லைடாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பேரை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு பிளேஸாக இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா நம்ம மேலேருந்தே வந்து பார்த்துருவோம் இந்த பிளேஸ் இங்கே இங்கே இருக்குது அப்படின்றதுனா பர்ஃபெக்டாக பார்த்துருவோம். அதனால தான் ஸோ ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் சேஞ்சஸ் பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிறது டாப் 3. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா என்ன கேம் கோல் ஹெலிகாப்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டு. என்னடா சொல்கிற அப்படிங்கிறது எல்லாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மேப்பே வரப்போதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேப் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்தவொடனே வந்துருமா அப்படின்னு அப்படி கிடையாது. ஸோ இது வந்து அப்டேட் வந்து கொஞ்சம் நாளில் வந்து இந்த மாதிரி ஒரு மேப் வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க. அந்த மேப் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த மேப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடாத விட மாட்டோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே கண்டிப்பாக வந்து நான் போடுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து வச்சு செஞ்சலாம், வேற லெவலில் வந்து இருக்கு, நம்ம என்னென்ன பண்ண முடியுன்றது எல்லாத்தையும் வந்து பண்ணுவோம். ஸோ ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். பார்க்க போகிறது டாப் 2. ஓகே, ஸோ இது என்ன சேஞ்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போதே. ஸோ யார் யாரெல்லாம் யார் யாரை வச்சு ஃபன் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் கன்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா ஃபன் நடக்க போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேம் நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்போ நம்ப முடியும், நம்ம நேம் சேஞ்ச் கார்டு இல்லாமல் எப்போ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன், உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். உங்கள் டீமோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றின மாதிரிலாம் தெரியாது. உங்கள் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன நம்பிக்கணுமோ வச்சுக்கலாம். இது வச்சு என்னென்ன ஃபன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நம்ம பேரெல்லாம் என்னென்ன மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, ஸோ என்னமோ வைக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாத வரைக்கும் சந்தோஷம். நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சா என்னடா இப்படி பேர் வச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஃபன்னான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுனே சொல்லலாம். ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேமை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் ஃபன்னாக இருக்கும். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேமிக்கலாம், அது இன்னும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இந்த அப்டேட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். பார்க்க போகிறது டாப் 1.
ஓகே சோ இதான் மொத்தமா லாஸ்டா பார்க்க போற சேஞ்ச். இந்த சேஞ்ச் வந்து பார்த்தா கொஞ்சம் டேஞ்சரா கூட இருக்கலாம். சோ டேஞ்சரா முடியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஏன் அப்படி பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுங்க. சோ இப்போ வந்து இது என்ன சேஞ்ச் அப்படி பார்த்தா நீங்க எந்த கண்ணை வந்தா ரெண்டு கண்ணை எடுத்துக்கலாம். சோ ரெண்டு கண்ணை எல்லாமே எடுக்கலாம் மேடம் அப்படி கேட்டினா அப்படி கிடையாது. சோ வெக்டர் மாதிரி வந்து பார்த்தா நீங்க ரெண்டு கண்ணை கையில வச்சுட்டு அப்படியே சுடலாம் அப்படி வந்து பார்த்தா சொல்லிருக்காங்க. இதுல என்னடா டேஞ்சர் இருக்கு அப்படி கேட்டினா என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. சோ இப்போ வந்து பார்த்தா ரெண்டு AWM கீழ கடக்குங்க. ரெண்டு AWM வந்து பார்த்தா நான் எடுத்துக்கறேன். நான் AWM வந்து பார்த்தா சிங்கிள் AWM கரெக்ட்டா ஆடுவேன். டபுள் AWM வந்து பார்த்தா சுவிட்ச் பண்ணி ஆட மாட்டேன். ஆனா சிங்கிள் AWM ஆடுவேன். இப்போ நான் வந்து பார்த்தா அதை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல போயிட்டு எனிமி வந்து பார்த்தா டமான் ஒரே அடி அடிக்கிறேன். கன்ஃபார்ம் வந்து பார்த்தா ஒரே அடி அடிச்சிருவேன். அப்படி ஒரே அடி நான் அடிக்கிறப்ப ஒரே அடியே செத்து போயிடுவானே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவனுக்கும் புரியாது ஒண்ணுமே தெரியாது. அதனால வந்து பார்த்தா எனிமி டக்குனு செத்துருவாங்க. சோ சரியான காண்டாவும் அதனால வந்து பார்த்தா இது கொஞ்சம் டேஞ்சராவே இருக்கும்னு வச்சுக்கலாம். ஓகே சோ ஒரு வழியா வந்து பார்த்தா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை வந்து பிரஸ் பண்ணிங்க. சோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிங்க. ஓகே சோ வாங்க நம்ம நாளைக்கு நான் பேசுகிறேன். டாடா பை.